ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்தகைகள் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் இது ரெண்டுத்துக்கான ப்ரிலிம்ஸ் கிளாஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். யூனிட் வைஸாக சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டு வரோம். அதில் ஐஎன்எம்னா நம்ம லாஸ்ட் வீக்கில் கூட நம்ம அந்த எஜுகேஷன் பாலிசி அதை சம்மந்தமாக பார்த்துருப்போம். இப்போ அந்த எஜுகேஷன் பாலிசி பிரிட்டிஷ் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா, கிறிஸ்டின் மிஷினரிஸ் சாரி இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுறத எஜுகேஷனை ஒரு 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 துடுப்பு சீட்டு மாதிரி அவங்க நினச்சாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சி பண்ணாங்களோ அந்த விஷயம் அவங்களுக்கு எதிரானதாக மாறிடுச்சு. இந்தியன்ஸ் நிறையா பேர் அவங்கள்ட்டேருந்து படித்து பெரிய ஆஃபீஸராகி அவங்க வந்து நல்லது எது கெட்டது பகுத்தறிகிற தன்மை நிறையா வளர்ந்து போய் பிரிட்டிஷ்க்கு எதிராகவே நிறையா பேர் போராட ஆரம்பித்ததுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த நேஷ்னல் ரெனேசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க சுதந்திரத்துக்காக போராடினாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க போராடினது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மத சம்பந்தமான விஷயம், சடங்கு சம்பிரதாயங்கள், அதாவது இந்து மதத்தில் என்னென்ன மூடத்தம்பிக்கை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு படித்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து எதிர்த்து நின்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் தேசிய மறுமலர்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கடைசியாக பிரிட்டிஷ் வெளியில் போகணும் அப்படிங்கிற அவங்களுக்கு அளவுக்கு அவங்க டெவலப் ஆனதுக்கு காரணம் இந்த தேசிய மறுமலர்ச்சி மட்டும்தான். ஸோ இதில் இருக்க தலைவர்கள்லேருந்து தான் ஒவ்வொருத்தராக எமர்ஜ் ஆகி கடைசியில் அது எங்கே போய் முடியுதுதான் சுதந்திரப்பதிலே முடியுது. ஓகே, இப்போ நம்ம இந்த தேசிய மறுமலர்ச்சி நாலாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோன்னா, நார்த் இந்தியாவில் யாரெல்லாம் பண்ணா, சவுத் இந்தியாவில் யாரெல்லாம் பண்ணா, ஓகேவா, அதே மாதிரி ஈஸ்ட் இந்தியாவில் யாரெல்லாம் பண்ணா இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்ட் ஒன் கிளாஸ் தான். இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து ஈஸ்ட் இந்தியா ஈஸ்ட் சைடில் யாரெல்லாம் பண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது இன்னும் ஒரு பார்ட் டூ பார்ட் த்ரீலும் மிஸ்டர் ஃபர்தராக வந்து யாரெல்லாம் என்னென்ன குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ராஜாராம் மோகன் ராய், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரோட காலம் பார்த்திங்கன்னா 1772 1833 வரைக்கும், ராஜாராம் மோகன் ராய். ஸோ இவரை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ், புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்து சொல்கிறேன். ஸோ இது அப்படியே முடிஞ்சால் நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே ராஜாராம் மோகன் ராய்க்குன்னா இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப்படியே நச்சு நிற்கணும், அந்த மாதிரி நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ ராஜாராம் மோகன் ராய் பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனேசன்ஸ், இந்திய தேசிய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லப்போகிறவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இவர் தான் ஹீஸ் கால்ட் எஸ் மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். அதே மாதிரி இவர் எந்த ஊரில் சேர்ந்தவர்னா பெங்காலை சேர்ந்தவர். இவருக்கு நிறையா மொழிகள் தெரியும், அதாவது பெங்காலி, சான்ஸ்கிரிட், உருது, அப்புறம் இங்கிலீஷு, இந்த மாதிரி எல்லா மொழிகளும் இவருக்கு தெரியும். அதே மாதிரி இவர் வந்து ஒரு இந்துத்துவவாதி தான், ஆனால் இவர் இந்து மதத்தை வந்து சப்போர்ட் பண்ணார். ஆனால் இந்து மதத்தில் இருக்க சடங்கு சம்பிரதாயங்களை எதிர்த்தவர். ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டில் கூட கேட்கலாம், எப்படி கேட்குறேன்னா, ராதாராம் மோகன் ராய் இந்து மதத்தை எதிர்த்தாரா அப்படின்னு சொல்கிறார், ஆமாம் எதிர்த்தார்னு போட்டக்கூடாது. இந்து மதத்தை அவர் சப்போர்ட் பண்ணார், ஆனால் இந்து மதத்தில் உள்ள சடங்கு சம்பிரதாயங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து எதிர்த்தார். இஸ் அகெயின்ஸ்ட் த ரிச்சுவல் அண்ட் அதர் சோஷியல் பிலீஃப்ஸ். ஸோ இவர் 1815 ஆத்மீய சபா அப்படின்னு ஒரு சபா வந்து ஆரம்பித்தார். 1815 ராஜாராம் மோகன் ராய் ஆத்மீய சபா அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா தான் 1828 பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். பிரம்ம சமாஜை பார்த்தீங்கன்னா அந்த 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 கோயில் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த சிலையெல்லாம் உள்ளெல்லாம் எதுவுமே இருக்காது, அப்படி ஒரு கோயில் தான் வந்து ஆரம்பித்தார் 1828. அதுக்கு பேர் பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதுக்கப்புறம் ராஜாராம் மோகன் ராயோட ஒரு அண்ணனோட ஒய்ஃப், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் இறந்து போனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உடன்கட்டை சதிங்கிற பழக்கம் இருந்துச்சு. அவங்க அண்ணனும் சாரி அவங்க அண்ணியும் அந்த மாதிரி வந்து இறந்து போனாங்க. ஸோ இது ராஜாராம் மோகன் ராய்க்கு இது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாகவே இருந்துகிட்டு வந்துச்சு. அப்போ அந்த நிமிஷத்துலேருந்து அவர் சதியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக குரல் கொடுத்துட்டு இருந்த ஆரம்பித்தார். ஸோ அவரோட முயற்சினால தான் லார்ட் வில்லியம் பெண்டி கவர்னர் ஜெனரலாக இருக்கும்போது அவர் சதி அப்படிங்கிறத ஒழித்தாங்க. அப்போ சதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணக்கர்த்தாவாக இருந்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய், இந்த இயர் ஆஃப் 1829. அண்ட் வந்து 1817 ராஜாராம் மோகன் ராயும் டேவிட் ஹாரே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்கட்டாவில் ஒரு ஹிந்து காலேஜ் ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜாராம் மோகன் ராய் இந்து மதத்தை பின்பற்றவர் தான், அதனால தான் 1817 டேவிட் ஹாரேவும் ராஜாராம் மோகன் ராயும் சேர்ந்து கல்கட்டாவில் ஒரு ஹிந்து காலேஜ் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி சர்வதேச விழிப்புணர்வு கொண்டவர் தான் இந்த ராஜாராம் மோகன் ராய். அவர் எப்போ இறந்து போனார்னா கடைசியில் 1833 வந்து இறந்து போகிறார். ஸோ இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற ஆள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். இவர் 1817 to 1905. இந்த தேவேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாட்களில் சுதந்திரத்துக்காக போராடின
ஒரு வீரர் ரவீந்திரநாத் தாகூர் நமக்கு வந்து தேசிய கீதம்லாம் வந்து இது பண்ணி கொடுத்தவர். அவருடைய அப்பா தான் இந்த தேவேந்திரநாத் தாகூர், புரியுதுங்களா? ஸோ 1817 to 1905 இவர் என்ன பண்ணார் அப்படின்னா 1839 தத்துவ போதினி சபை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். சொல்லப்போனால் ராஜாராம் மோகன்ராய் இறந்து போனதுக்கப்புறம் பிரம்ம சமாஜை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணது இந்த தேவேந்திரநாத் தாகூர் தான். 1839 தத்துவ போதினி சபை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல முடியல, பிரம்ம சமாஜனோட கொள்கைகளை தமிழ்நாட்டில் பரப்பினதில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் யாருன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். பிரம்ம சமாஜோட கருத்துக்களை தமிழ்நாட்டில் பரப்புனரில் முக்கியமானவர் தான் சைதி காசி விஸ்வநாத முதலியார். தேவேந்திரநாத் தாகூர் 1839 தத்துவ போதனை சபை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாரு. அதை ஆரம்பித்து ராஜாராம் மோகன் ராய் சொன்ன கருத்துக்களை இவர் வந்து பரப்புனார். அதே மாதிரி 1843 தத்துவ போதனிங்கிற பத்திரிகையும் ஆரம்பித்தார் இவர் தான். அதுக்கப்புறம் 1843 அதே 1843 பிரம்ம சமாஜோட சேர்மனாகவும் மாறிட்டார். முதல்ல பொறுப்பில் இருந்தால் அப்புறம் சேர்மனாக மாறிட்டார். இப்போ தான் அடுத்த ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா கேசப் சந்திரசென், நம்ம சுருக்கமாக கேசி சென் அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்ணார்னா 1857 சொல்லப்போனால் சிப்பாய் கழகம் அந்த டைமில் இவர் பிரம்ம சமாஜில் ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணி பிரம்ம சமாஜை பொறுத்த வரைக்கும் இந்து ரிலீஜியஸோடைய அந்த போதனைகள்லாம் சொல்லி தருவாங்க, புரியுதுங்களா? ஆனால் இவர் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லா ஹீ தாட் ஆல் சோஷியல் ரிலீஜியஸ் பிலீஃப், ஸோ எல்லா மத சம்பிரதாயங்களையும் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ சொல்லப்போனால் அவர் இன்டைரக்டாக கிறிஸ்டியானிட்டியும் பரப்பிட்டு இருந்தார் பிரம்ம சமாஜில். ஸோ இது பிரம்ம சமாஜோட அந்த அடிப்படை கொள்கையே மீறுற மாதிரி இருந்துச்சு. அதனால் பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது ரெண்டாக உடையுது. எந்த வருஷம்? 1866 ஒன்று வந்து ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஒன்று உரியுது, இன்னொன்று பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. ஆதி பிரம்ம சமாஜில் யார் பார்த்துக்கிட்டாருன்னா தேவேந்திரநாத் தாகூர் பார்த்துக்கிட்டார். பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அது யார் பார்த்துக்கிட்டாருன்னா கேசி சென் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டார். ஸோ இப்போ ரெண்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ கேசி சென் அவரோட டாக்டர் என்ன அவரோட பொண்ணை ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தருக்கு 13 வயசுலேயே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இதுவும் பிரம்ம சமாஜோடைய கோட்பாட்டில் ஒன்று, குழந்தை திருமணத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறது பிரம்ம சமாஜோடைய அடிப்படை கோட்பாடு. ஸோ இவரோட குழந்தைய அது மாதிரி திருமணம் பண்ணி கொடுக்கறது இவர் பிரம்ம சமாஜத்தில் இருந்துக்கிட்டே அவர் வந்து எதிர்க்கிறாரு இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவரோட தொண்டர்கள்லாம் சேர்ந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா ரெண்டாக பிரியுது, ஒன்று கேசிசன் தலைமையிலான பிரம்ம சமாஜ் இந்தியா, இன்னொன்று சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. ஸோ இதுதான் ராஜாராம் மோகன்ராயில் தொடங்கின பிரம்ம சமாஜ் கேசிசனில் வந்து உடையுது, புரியுதுங்களா? அடுத்தது ஹென்ரி டெரோசோ. ஹென்ரி டெரோசோ 1809 to 1831 ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன் டீச்சர் எங்கன்னா ஹிந்து காலேஜில். ஸோ இவர் உருவாக்கின ஒரு முக்கியமான இயக்கம் தான் என்ன இயக்கம்னா யங் பெங்கால் மூமெண்ட், அதாவது இளைய வங்காள இயக்கம். இதை உருவாக்கினது யார் அப்படின்னா ஹென்ரி டெரோசோ. ஸோ இவர் 22 வயசுலேயே இறந்து போயிட்டார் கல்கட்டாவில். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். அடுத்தது ஈஸ்வர சந்திரசாகர் வித்யாசாகர் 1820 to 1891 ஸோ இவர் வந்து எதுக்காக குரல் கொடுத்தார் அப்படின்னா விதவைகள் மறுமணம் நமக்கு வந்துச்சுல பின்னாட்களில் சட்டமாக வந்துச்சு, அந்த சட்டம் வர்றதுக்கு குரல் கொடுத்ததுக்கு முக்கியமான ஆள்னா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ராவ் தான். இவர் பெங்காலை சேர்ந்தவர் தான். ஸோ இவர் வந்து ஒரு கல்கட்டா காலேஜில் பிரின்ஸிபலாக இருந்தார் 1851 இவர் முயற்சினால தான் விடோ ரீமேரேஜ் ஆக்ட்னு ஒரு சட்டம் வந்துச்சு 1856 இந்த ஈஸ்வர சந்திரசேகர் வித்யாசாகர் இவர் ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார். அந்த பத்திரிகை பேர் ஷோம் பிரகாஷ். அந்த பத்திரிகை பேர் ஷோம் பிரகாஷ். ஸோ அப்போ இவர் வந்து ஈஸ்வர சந்திரசேகர் விதவை மறுமணத்துக்கு குரல் கொடுத்தாரு. இவரோட முயற்சினால விதவை மறுமண சட்டம் அப்படின்னு ஒன்று 1856 வந்துச்சு. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ராவ் உருவாக்கப்பட்ட பத்திரிகைக்கு பேர் என்னன்னா ஷோம் பிரகாஷ். அதுவும் இல்லாமல் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரும் ரவீந்திரநாத் தாகூரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகை தான் என்னன்னா பெங்கால் பிரைமர்ஸ். ஸோ இவர் தனியாக உருவாக்கினது என்னன்னா ஷோம் பிரகாஷ். ஸோ இவரும் ரவீந்திரநாத் தாகூர் சேர்ந்து உருவாக்கினது சாரி பின்னாட்களில் ரவீந்திரநாத் தாகூர் சேர்ந்து உருவாக்கினது தான் பெங்கால் பிரைமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விதவை மறுமணத்திற்கு இவர் தான் வந்து குரல் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கேன். அது தோராயமாக கிட்டத்தட்ட ஒரு 987 பெட்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ்க்கு. இவர் மட்டுமே விதவை மறுமணத்தை வந்து ஆதரிக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ்க்கு. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இந்துக்களை எதிர்த்தாங்க, பட் அது இப்போ நமக்கு சரின்னு படுது. அடுத்தது ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா. ராமகிருஷ்ண நீங்கள் வந்து இப்போ கூட நீங்கள் அந்த என்ன சொல்கிறது நீங்கள் அந்த திருச்சி டு கரூர் போகிற ரூட்டில் அந்த முக்கம்பு ரூட்டில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் நிறையா திருப்புடாத்துறையெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து இவரோட படம் தான் போட்டிருக்கும், இவரோடது விவேகானந்தர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்பையிலேருந்தே ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் கட்டுறது தான் இந்த விவேகானந்தர் இவரோட சீடர் தான் இவர் எல்லாமே பண்ணார். இப்போ நம்ம இவரை பார்ப்போம் ராமகிருஷ்ண பரமஹம்சாங்கிறவர் 1836 to 1886
ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, கல்கட்டாவில் ஒரு காளி கோயிலில் ஒரு எளிய ஒரு அர்ச்சகராக இருந்தவர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஸோ இவருமே அப்படி தான், அதாவது கடவுள் எல்லாமே ஒன்று, அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அப்படிலாம் கிடையாது, ஜீவன் என்பதே சிவன், அனைத்து உயிர்களிலும் சிவன் அப்படின்னு சொன்னவர். இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, அனைத்து உயிரினங்களும் சிவன் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க, ராமகிருஷ்ணா பரமஹம்சா. ஸோ இவர் வந்து 1886 இறந்து போகிறாரு. இப்போ அடுத்தது இவரோட சீடர்கள் முக்கியமாக நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் சுவாமி விவேகானந்தா. இவர் 1863 1902 வரைக்கும் இருந்தார். இவரோட இயர் பேர் நமக்கே தெரியும், நரேந்திரநாத் தத்தான்னு சொல்லுவாங்க. சுதேசி இயக்கத்தப்ப கூட இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டுட்டுனா, மித்தது எல்லாருமே ஒன்லி அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ், அதாவது மதம் சம்மந்தமான அந்த மூட நம்பிக்கை எதிர்த்து பேசுகிறவங்களாம் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் அதையும் பேசினார். அட் த சேம் டைம் பிரிட்டிஷ்க்கு எதிராக மக்களை வந்து விடுதலை போராட்டத்துக்கு சேர்த்து, அதாவது ஒரு விடுதலை போராட்டத்துக்கும் சேர்த்து வந்து விடுதலை கொள்கையை பரப்பினவர் தான் இந்த சுவாமி விவேகானந்தா. ஸோ மத போதனைகளையும் மக்களுக்கு புரிய வச்சார், அட் த சேம் டைம் இந்திய மக்களை வந்து பார்த்தோன்னா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு வச்சவர் தான் இந்த சுவாமி விவேகானந்தா. ஸோ இப்போ போய் சொல்லணும்னா, இவருடைய பேர் நரேந்திரநாத் தத்தா. இவர் 1893 சிக்காகோவில் ஒரு மாநாடு நடந்துச்சு. ஸோ அதுதான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. அதாவது அந்த மாநாட்டில் போயிட்டு, அந்த காலத்துலலாம் வந்து ஜென்டில்மேன் அப்படின்னு தான் பேசுவாங்க, இவர் மட்டும் தான் போயிட்டு மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு பேசவும். ஸோ அது எல்லாத்துக்குமே அங்கே பிடிச்சி போய், அங்கே போய் நல்லா பார்த்துக்கணும், அங்கே போய் ஹிந்துசத்தை பற்றி தான் இவர் பேசியிருக்காரு விவேகானந்தர். ஸோ ஹிந்துசத்தை பற்றினா அந்த அதாவது பாசிட்டிவ் அப்ரோச் எல்லாத்தையும் பேசியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ இந்த 1893 ரொம்ப ஸ்பெஷலான வருஷங்க. அந்த வருஷத்தில் தான் நிறைய இன்சிடென்ட்ஸ் ஒரே வருஷம் நடந்துருக்கும். 1893 விவேகானந்தர் சிக்காகோவில் பேசினாங்களா, அதே 1893 அன்னிபஸ்ன்னு பேசியிருப்பாங்க. அதே 1893 காந்தி எங்கே போயிருப்பார், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருப்பார். ஸோ இது எந்த இது மூணு இன்சிடென்ட்ஸில் எது கேட்டு எந்த வருஷம் கேட்டாலும் 1893 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிருங்க. ஸோ இவர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் அப்படின்னு கேட்டால், நியோ ஹிந்துயிசம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி மதம் மற்றும் தேசியம் இரண்டையும் ஒன்றாக பார்த்தவர் யாருன்னு கேட்பாங்க விவேகானந்தர். மதம் மற்றும் தேசியத்தை இரண்டையும் ஒன்றாக பார்த்தவர் யாருன்னா விவேகானந்தர். இவர் தான் அந்த சிக்காகோ போயிட்டு வந்தார், அவர் நிறையா அவருக்கு ஃபண்டெல்லாம் நிறையா கிடச்சிது. அந்த ஃபண்டெல்லாம் வச்சு தான் 1897 ராமகிருஷ்ணா மிஷின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இயக்கத்தையே வந்து ஆரம்பித்தார். ஸோ இவர் ரொம்ப கம்மியான வயசு தான் பாருங்கள், 86 பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 40 அவர் இறந்து போயிட்டார். அதாவது இவர் பெரிய சர்ச்சைன்னு சொல்கிறாங்க. ஸோ தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே இறந்துதான் சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோக்க முக்கியம் கிடையாது. ஸோ இவர் இந்த இயர்ஸில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு அந்த மேட்ச்சில் ஃபாலோயிங்கில் கேட்டுருவாங்க. அதனால் அந்த இயர்ஸும் ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன பாயிண்ட்ஸையும் அப்படியே ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா, இது வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகி தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸே உங்கள் எக்ஸாம்ஸில் போதுமான அளவாக இருக்கும், வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது புக்ஸு ப்ளஸ் அவுட் ஆஃப் சோர்சஸ் எல்லாமே எடுத்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து Part 1 ஃபார் நேஷனல் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் சைட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட்டில் நேஷனல் ரினேசன்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயுமே நிறையா தயானந்த சரஸ்வதியாக இருக்கட்டும், ஜோதி பாஃபுலே, தேவ சமாஜ், ஆத்மாரங்க பண்ணுறோம்னு சொல்லிட்டு அங்கே சில பேர்ஸ்லாம் இருப்பாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இணைந்த கேள்வி IAS Academy சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.